எனது அன்பான தேவ பிள்ளைகளுக்கு அன்பான வணக்கங்கள். மீண்டும் இந்த பாடத்தில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. எனக்கு உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு ஒரு கேள்வி இருக்கு. உங்களில் எத்தனை பேருக்கு உங்களுடைய பொறுப்புகள் யாது என்ன தெரியும்? ஆங்கிலத்தில் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் அல்லது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமைகள். இப்போ நாங்கள் மாணவர்கள் ஆகிய நாங்கள் எங்களுக்கு இருக்கிற பெரிதான ரெஸ்பான்சிபிலிட்டி அல்லது பொறுப்பு தான் எங்களுடைய பாடங்களை நாங்கள் நல்லா படித்து பாடங்களை நாங்கள் ஒழுங்காக செய்கிறது. அதே மாதிரி உங்களில் சிலர் ஆலயங்களில் வர்ஷிப் லீட் பண்ணலாம், சண்டே ஸ்கூலில் அசம்பிளிஸ் லீட் பண்ணலாம், ஸ்கூலில் நீங்கள் வந்து தலைவர்களாக இருக்கலாம், கேம்ஸுக்கு தலைவர்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய ப்ரிஃபெக்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரி வெவ்வேறு உங்களுடைய தாளந்துகள், உங்களுடைய திறமைகளை பொறுத்து உங்களுக்கு வெவ்வேறு பொறுப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது. அப்போ நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய அடுத்த கேள்வி, இயேசுவானவருக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டதா? இயேசுவானவர் நிறைவேற்றிய பொறுப்புகள் யாது? உங்களுக்கு என்ன மனதில் வருது சொல்கிறதுக்கு? இயேசுவானவர்களும் தன்னுடைய பொறுப்புகளை ஒழுங்காக செய்தார். ஒரு உதாரணம் சொல்கிறேன். இயேசுவானவர் சிலுவையில் மறிக்கும் தருவாயில் என்ன செய்கிறாரு, அவருடைய தாயை பார்த்து அங்கிருந்த ஒருவரை நோக்கி சொல்கிறாரு, இதோ உன் தாய். அவரை நோக்கி சொல்கிறாரு, இதோ உன் மகன். அப்படின்னா அவர் அந்த இறக்கிற தருவாயிலும் அவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய தாயை இந்த உலக பிரகாரமாக பார்த்து கொள்ள வேண்டிய அந்த கடமையை அவர் வந்து நிறைவேற்றுறாரு. அது மாத்திரமல்ல, நாங்கள் சின்ன வயசுலேருந்து படித்த ஒரு கதை தான் ஐந்து அப்பனும் ரெண்டு மீனும். அந்த கதையில் அவரோட போதனைகளை கேட்க வந்த மக்கள் வந்து ரொம்ப பசியாக இருக்கிறத அறிந்து இயேசு அவர்களுக்கு என்ன செய்கிறாரு, உணவு அளிக்க ஏற்பாடுகள் செய்கிறாரு. அதுதான் ஐந்து அப்பனும் ரெண்டு மீன்களும் என்ற கதை. அப்போ இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலகட்டத்தில் மனித ரீதியாக உலக பிரகாரமாக அவருடைய பொறுப்புகளை நிறைவேற்றி மனிதர்களுடைய உலக தேவைகளை சந்தித்து வந்தார். எங்களுக்கும் உலக தேவைகள் இருக்குதானே, எங்களுக்கு வேண்டிய உணவு, உடை, உறையுள், பாதுகாப்பு, இது எல்லாமே எங்களுக்கு தேவையான, இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிறதுக்கு தேவையான எங்களுடைய தேவைகள். ரைட். அப்போ இன்றைக்கி நாங்கள் படிக்க போகிற பாடம் வந்து பெருசாக நாங்கள் படிக்க போகிறதில்லை, பட் எங்களுடைய இந்த உலக தேவைகள் மற்றும் இதோட நான் வந்து எங்களுடைய பொறுப்புகளை பற்றி உங்களோட கதை கேட்கிறேன். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 17:17-19 இந்த ரெண்டு வசனங்களையும் நீங்கள் வந்து இந்த பாடம் முடிந்த பிறகு உங்களை வேத புத்தகங்களை எடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் இந்த பாடத்தை விளக்குற நோக்கத்தில் நான் வந்து என்ன செஞ்சேன், இந்த ஃபுல் சாப்டரையும் வாசித்தேன், முழு அதிகாரத்தையும் வாசித்தேன். வாசிக்கக்குள்ள எனக்கு விளங்கினது ஒரு விஷயம்தான், என்னது, இது வந்து இயேசுவானவரின் வேண்டுதல்கள், அவர் செய்கிற ஜெபங்களை பற்றி இந்த அதிகாரத்தில் கொடுத்துருக்கு. அவர் வந்து விசேடமாக தன்னுடைய சீடர்களுக்காகவும் தன்னுடைய விசுவாசிகளுக்காகவும் அவர் வந்து ஜபத்தில் ஈடுபடுறாரு. அவர் வந்து ஜபம் மூலம் அவர்களுக்கு வழிகாட்டுறாரு. அப்போ எங்களுக்கு வந்து உலக பிரகாரமான தேவைகள் ஒரு பக்கம் இருக்க, எங்களுடைய ஆத்மீக பிரகாரமான தேவைகளுக்கு அவர் எங்களுக்கு வழி நடத்தி செல்வதுக்கு அவர் எங்களுக்கு கற்பித்து கொடுக்குறாரு. அப்போ உங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுடைய அயலவர்களுக்கோ உங்களுடைய நண்பர்களுக்கோ உங்களுடைய பேர் சொன்னால் உங்களோட மனதில் வர்ற முதலாவது விடயம் என்னது? அவள் நல்ல பிள்ளை, அவள் நல்ல பிள்ளை, ஒரு கிறிஸ்தவ பிள்ளை, கிறிஸ்துவின் சாயலாக வாழ்கிற பிள்ளை, அப்படி ஒரு அப்படியா யோசிப்பாங்க? அப்படி இல்லாட்டி
என்னைய பற்றியும் எடுத்துக்கொள்ளுங்களேன், அவங்க சரியில்லை, அவங்க எந்த நேரம் பொய் சொல்லுவாங்க, அவங்க எந்த நேரம் மற்றவங்கள வந்து கேலி பண்ணி பேசுவாங்க, அப்படி ஒரு வாழ்க்கையாக நாங்கள் வாழ்ந்துட்டு வர்றோம். அப்போ எங்களுக்கு உலக பிரகாரமான தேவைகள் இருக்கிற மாதிரியே தான் நாங்கள் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நாங்கள் என்னத்தை பிரதிபலிக்கிறோம் என்கிறது முக்கியம். இந்த சமுதாயத்தில் நாங்கள் வாழும் போது மற்றவர்கள் எங்களை காண்கிற விதம் ஒரு நல்ல கிறிஸ்தவராக எங்களை காண்கிறார்களா என்பது அடையாளப்படுத்துகிறார்களா என்பது பற்றி தான் இயேசுவானவர் கூறுகிறார். அப்போ நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை வந்து வாழும்போது கிறிஸ்துவின் சாயலை பிரதிநிதித்துவப்படுத்தும் முகமாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை இந்த சமுதாயத்துக்கும் இந்த உலகத்துக்கும் வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவை சந்தோஷப்படுத்துவோம். நாங்கள் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இருக்கும் உள்ளங்கள் நல்ல பிதாவே, சுவாமி நீ தந்த இந்த அருமையான நாளுக்காக நன்றியானவரே. சுவாமி, நாங்கள் இன்று இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரே உண்மை போற்ற, உண்மை துதிக்க, உண்மை தியானிக்க தந்த பெரிதான மகத்துவத்துக்காக சோஸ்திரம் ராஜாவே. அப்பா பிதாவே, விசேடமாக ஆண்டவரே சுவாமி, கிறிஸ்துவர்களாக எங்களுக்காண்டவரே எங்களுடைய உலக பிரகாரமான தேவைகளை விட ஆண்டவரே சுவாமி எங்களுடைய ஆத்ம பிரகாரமான தேவைகளையும் இந்த பாதப்படியில் வைக்கிறேன் ராஜாவே. அப்பா பிதாவே, எங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து நாங்கள் நல்ல கிறிஸ்தவ சாட்சிகளாக இந்த உலகத்தில் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தரலாம். எல்லாவற்றும் பாதப்படியில் வைக்கேன் பரம ராஜாவே. ஆமேன்.